மாதிரியான ஒரு இயரிங்ஸ் வந்துட்டு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம நம்மளே வந்து ஒரு டூல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை வந்துட்டு ஒரு டூத் பிக், அப்புறம் வந்துட்டு ஐபின். ஐபின்ல இந்த க்ளோஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, இதை லைட்டாக வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஓபன் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த சில்க் த்ரெட்டையே வந்துட்டு இப்படி சுத்திடுங்க. கடைசியில் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு டூல் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இது மாதிரி வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு நான் சின்ன சைஸ் தான் எடுத்துருக்குறேன், இருக்கிறதுல நம்பர் ஒன். நீங்கள் எக்ஸாம் பேட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு இது மாதிரி எதுனாச்சும் நோட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 25 டைம்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு நம்பர் ஒன் எடுத்ததுனால இது வந்துட்டு என்ன பண்ணால் ஹரிசாண்டலாக எடுத்துருக்குறேன், ஓகேங்களா? இப்போ இதுவே வந்துட்டு 2, 3லாம் எடுத்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வேர்டிக்கலாக எடுத்துக்கணும். இதை நல்லா பட்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கம்மை ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு, ரொம்பவும் கம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த பேஸ்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு, ஓகேங்களா? க்ளீனாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஓ, வச்சாச்சு. இது வந்துட்டு நம்பர் 2. ஸோ நான் ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன். எதுக்காக நான் இந்த டூல் வச்சு பண்ணணும்னா, நீடில் வச்சு பண்ணலாம், பட் என்னென்னா நம்மளுக்கு இந்த வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி முறுக்கிக்கிட்டு இருக்கோம், அதை வந்துட்டு பண்ணவே முடியாது. நீடில் இருந்துட்டு வந்துட்டு த்ரெட் வந்து வந்துடும், அதனால் கஷ்டமாக இருக்கும். அந்த சிக்கே இல்லாமல் அழகாக இருக்கணும், ஓகேங்களா? அடிக்கடிக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த சிக்கு எடுத்துக்கணும், இங்கே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கை வச்சுக்கணும். இந்த ஓட்டையில் நல்லா இப்படி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இப்படி கை ஹேண்டை வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் விரல வந்து டைட்டாக பிடிக்கிறதுல தான் இருக்குது. பண்ணும்போதுக்கே நீங்கள் இந்த பட்டையை எடுத்துட்டீங்கன்னா
கிளீனாக வரும் ஓகேங்களா. டீன் ஆயிடுச்சா? இப்போ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும்போதுக்கும் நிறைய கம் தேவையில்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விடுங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் போகும் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ரெண்டு பேஸ்லேயும் வந்துட்டு சில்க் த்ரெட் வந்து சுற்றியாச்சு ஓகேங்களா. இப்போ இது நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் டெக்கரேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னாச்சு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸ் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.